வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு பிக் திவாலி சேல் அப்படின்னு 11th சிக்ஸ்டீன் அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் ரோல் அவுட் ஆகிட்டு இருக்குது. இதில் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ், லாட் ஆஃப் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு கோட்டக் அப்படிங்கிற கார்டு யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இதில் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு இல்லை அப்படின்னாலும் ஒரு சில ஏடிஎம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ப்ரீபெய்டு ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆஃபர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலும் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு லாட் ஆஃப் ஆஃபர்ஸ், அதாவது சூப்பரான ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. அதில் மெயினான ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி ஜிடி நியோ 3T அப்படிங்கிற மொபைல். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன், ஒரு 18,000 ஒரு ஒர்த்தான ஒரு மொபைல்னு. இப்போதைக்கு உங்களுக்கு 21,000 அவைலபிளாக இருக்குது. ஸோ 21,000 பார்த்தீங்கன்னா 2,000 வந்து உங்களுக்கு ப்ரீபெய்ட் ஆஃபர், அதாவது 26,000 உங்களுக்கு 6GB ரேம் 128GB வேரியன்ட் நார்மலாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 26,000 உங்களுக்கு 2,000 ஏதாவது ஒரு ஏடிஎம் கார்டு போட்டிங்கன்னா 2,000 இன்ஸ்டண்ட்டாக கட் ஆகிடும். அது இல்லாமல் நீங்கள் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக ஒரு 3,000 கட் ஆகும். ஸோ டோட்டலாக ஒரு 5,000 கட் ஆகுது. 5,000 கட் ஆச்சுன்னா 21,000 இந்த மொபைல் வந்து ஒர்த்தான மொபைல். லான்ச்சிங் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 தான் கட் பண்ணாங்க, அதாவது 3,000 மட்டும்தான் இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கவுண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு 3,000 கட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்களே தவிர நார்மலாக 20,000 போட்டு ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த மொபைலையும் எக்ஸ்சேஞ்செலாம் பண்ண தேவையில்ல. ஏதாவது ஒரு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 2,000 கட் ஆகிடும். அண்டு எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கனாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு 3,000 கட் ஆகுது. ஸோ டோட்டலாக 5,000 கட் ஆச்சுன்னா 21,000 இந்த ரியல்மி ஜிடி நியோ 3T 26,000 விற்கிறது உங்களுக்கு 21,000 கிடைக்கும். ஸோ 21,000 இது வாங்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா 21,000 இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 21,000 உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 128GB வேரியன்ட்டு, குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசஸர், அண்டு கேமரா செட்டப் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பட் கேமரா எதுவும் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் கேமரா பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை தவிர்க்கிறது நல்லது. அண்ட் டிஸ்பிளே குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு கிடைக்கும். 5000mAh பேட்டரி வித்து உங்களுக்கு 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ இன்னொரு தவிர்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா மொபைலோடைய பில்டு குவாலிட்டி அந்தளவுக்கு சூப்பராக இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த விலைக்கு இந்த பில்டு குவாலிட்டி அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை. ஏன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராசஸர்லாம் போட்டுட்டு பில்டு குவாலிட்டி ஒரு மிட்ரேஞ்சு அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இருந்தாலும் ஒரு 20,000 கிடைக்குது அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். ஸோ தாராளமாக வாங்கலாம். ஸோ இதோட பெஸ்ட் மொபைல் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.